அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் காண இருப்பது கூக்கல் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய கொடைக்கானல் மலை கிராமம், மேல்மலையில் உள்ள கிராமத்துக்கு போகக்கூடிய பாதை. இந்த அழகிய மலை கிராமத்தை நம்ம போகணும்னா கொடைக்கானல் ஏர்போர்ட்லேருந்து பூம்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு மலை கிராமத்தை கடந்து தான் போகணும். இந்த பூம்பாறையில் வந்து பூண்டு விளையும் பூம்பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அழகிய முறையில் இருக்கக்கூடிய இந்த சின்னஞ்சிறிய வில்லேஜ், குழந்தை வேலப்பர் கோயில் மற்றும் சில ஆன்மீக தலங்கள் எல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற இந்த தலமாக விளங்கக்கூடிய இந்த பூம்பாறையோட காட்சி முனை கண்டிப்பாக செல்லக்கூடிய வழியில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த பூம்பாறை மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய விளை நிலங்களின் காட்சி வெளிநாடுகள் போல மிகவும் அற்புதமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த பூம்பாறை. இந்த வியூ பாயிண்ட் நம்ம சாலையோரத்தில் நின்று நம்ம இதை ரசிக்கலாம். இந்த சின்னஞ்சிறு கிராமத்தோட எழில் காட்சி தான் இது. இந்த மலை கிராமத்தின் எதிரே தெரியக்கூடிய அந்த மலைத்தொடர்கள், அந்த மலைத்தொடர்களுக்கு பிற்பகுதியில் இருக்கக்கூடியது தான் மற்ற பிற மலை கிராமங்கள். ஸோ பூம்பாறையிலிருந்து அடுத்த டெஸ்டினேஷனாக நம்ம பார்க்கக்கூடியது மன்னவனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த மலை கிராமம். இந்த பூம்பாறையை தாண்டி நம்ம மன்னவனூர் உள் நுழைந்து சற்று தொலைவு போயிட்டுருக்கணும். பர்டிகுலராக இந்த இடத்த சொல்லணும்னா இது வந்து வனவிலங்குகள் கிராஸ் பண்ணக்கூடிய இடம், கிராசிங் ஸோனாக இது விளங்கக்கூடியது. மிலாமான்கள், காட்டு மாடுகள் மற்றும் சிறு பெரு வன உயிரினங்கள் இந்த நீர்நிலை அருகே ரொம்ப அது அருமையாக இருக்கும். பல்வேறு திரைப்படங்களில் இந்த இடத்த நம்ம பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக நின்று நம்ம காட்சிகளை ரசிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போகிறது நல்லது. ஸோ இது முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு வலதுபுறமாக திரும்பக்கூடிய இந்த கூக்கால் கிராமத்து சாலை. இந்த சாலை வந்து ஒற்றை சாலையாக இருக்கும், ஒரு வாகனம் மட்டுமே செல்லக்கூடிய வகையில் ஒரு இணைப்பு சாலையாக பக்கவாட்டு சாலையாக விளங்கக்கூடியது. இருபுறமும் மரங்கள் சூழ்ந்த முற்றிலும் விவசாய நிலங்கள் இல்லாமல், இந்த போகிற பாதையில் விவசாய நிலங்கள் கிடையாது, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுவுமே ஒரு அனிமலோட ஜோனாக தான் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல பல நேரங்களில் நாம் வந்து இந்த வைல்டு போர், மிலாமான்கள், காட்டு மாடுகள் சாலையில் நிற்கிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டி அதுகளை வந்து கிராஸ் பண்ண விட்டுட்டு நம்ம அடுத்து தொடர்ந்து செல்லலாம். இது வந்து வலதுபுற பக்கம் இறங்கி போகிறப்ப உங்களுக்கு கூக்கால் லேக், கூக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, இந்த பகுதிக்கு போகிறதுக்குண்டான இந்த சாலை ஒரு அற்புதமான பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கும். இதோட வலதுபுறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமில் நம்ம அது வந்து வனவிலங்கு நீர் இருந்தக்கூடிய இடமாக இருக்குது. பகல் நேரம் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக அந்த இடத்துக்கு நம்ம அந்த பக்கம் அந்த டேம் வரையும் நம்ம போயிட்டு வரலாம். மேலும் அந்த அழகிய மலை கிராமத்தோட எழில் காட்சியோட நுழைவு வாயில் நம்ம அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ஏரி ஆகப்பட்டது பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஒரு ஏரி, வெகு சில குடியிருப்புகளே கொண்ட ஒரு அழகிய மலை கிராமம். இதுதான் ஒட்டுமொத்த குடியிருப்பாக இருக்குது இந்த கூக்கால் கிராமத்தில். இந்த பகுதி மக்கள் விவசாயங்களை பிரதானமாக செய்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், இந்த மாதிரி மலை காய்கறிகள். பூண்டு எப்படி நமக்கு பூம்பாறையில் பிரசித்தமோ அது மாதிரி மலை காய்கறிகளின் தாயகமாக நம்ம இந்த இடத்த சொல்லலாம். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நகரத்துக்கு அடிக்கடி வர்றது கிடையாது, வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து தேவைகளை நிவர்த்தி செய்கிறாங்க. இங்கே கடை கண்ணி ஹோட்டல் எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு தேவையான உணவுகளை கொண்டு போயிடுறது ரொம்ப நல்லது. இப்போது அடுத்து நம்ம காண இருப்பது இந்த லேக், கூக்கால் லேக் அப்படின்றது ஒரு சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு லேக். இந்த ஏரி, அதை பின்புறமுள்ள இந்த சோலை காடுகள், இது வந்து ஆனை மலை புலிகள் சரணாலயத்தோடு சேர்ந்துருக்கதா சொல்கிறாங்க. கொடைக்கானலில் புலிகள் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது தான் இந்த கூக்கால் லேக். இந்த சோலைக்கு உள்ளே இதுவரை 7-8 புலிகள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான ஆய்வு பண்ணியிருக்காங்க, ஆனால் அங்கே இருந்தது உறுதியாகவும் செஞ்சுருக்கு. இதை ஒரு நன்னீர் ஏரி, இந்த விவசாய விளைநிலங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நீராதாரமாக விளங்கக்கூடியது அந்த கூக்கால் ஏரியோட முழு காட்சி தான் இது. இதிலிருந்து தான் நம்ம ஏரி ரசிக்க முடியுமே தவிர இதுக்குள்ளே படகு சவாரி செய்கிறதோ, நடந்து மறுபுறம் நம்ம செல்வதோ அப்படின்றது வாய்ப்பு இல்லை.
ஏன்னா இது வந்து முற்றிலுமாக அட்டை பூச்சிகள் வாழக்கூடிய ஒரு அருமையான பல்லுயிர்களின் தாயகமாக விளங்கக்கூடிய இந்த கூக்கால் லேக், அந்த லேக்கோட மறுபகுதி அது. இதற்கு மேலே ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு கோயிலில் போய் அங்கே வந்து இந்த கிராமத்து மக்கள் வழிபாடு செய்வாங்க. கடந்த முறை நம்ம செல்ல முயற்சி பண்ணணும், ஆனால் நம்மளால் அங்கே அதுக்குண்டான நேரம் அமையலை. ஆகையால் நம்மளோட பயணம் இந்த கூக்கால் லேக்கோட நம்ம ஃபேமிலியோடு போய் நின்றுது. இந்த இடத்துல ஆள் அறவமற்ற ஒரு சூழ்நிலை எப்பவுமே காணப்படும். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்ம வரக்கூடிய வழிகள் எல்லாமே நம்ம வந்து ரசிக்கக்கூடிய இடமாக தான் இருக்கும். லேக்கு கிட்ட போயிட்டு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி தர வேண்டியதில்லை. நல்ல ஒரு ஃபேமிலியாக நல்ல ஒரு டைம் எடுத்து கிட்டத்தட்ட பூம்பாறை மற்ற கிராமங்கள்லாம் தாண்டி அந்த ஒற்றை சாலையில் பயணித்து நம்ம இந்த ஏரியை போய் அடைஞ்சு அங்கே போய் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரோம் இல்லையா, அதுதான் இந்த கூக்கால் லேக்கோட ஸ்பெஷல். மேலும் சில இங்கே குடியிருப்புகள், வாடகைக்கு ரூம்கள், காட்டேஜுகள் இருக்கின்றன. அதையும் நம்ம கூகுளில் பண்ணோன்னா தெரியும். அங்கே போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒன் டே நம்ம ஸ்டே பண்ணலாம். ஏன்னா ஒன் டேக்கு அப்புறம் அங்கே வந்து நீங்கள் திருப்பி எல்லாத்துக்குமே டவுனுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவும். ஆகவே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் கோடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக இணைந்து.